எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. எனக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பிரான்மலையில வந்திருக்கேன். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்துல திருப்பத்தூர் வட்டத்துக்கு கீழே இருக்கு. கிட்டத்தட்ட எப்படி சொல்ற, சிங்கமுனியிலிருந்து கிட்டத்தட்ட ரொம்ப பக்கம் ஒரு 9 கிலோமீட்டர், சிவகங்கையிலிருந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர், காரைக்குடியிலிருந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர், 49 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து வரும். இது வந்து ஒரு அற்புதமான இடம், வரலாற்று சிறப்புமிக்க இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு நிறைய பேர் இருக்கு. மலைக்கு கீழே வந்துட்டு ஒரு சிவன் கோயில் இருக்கு, அதுக்கு பேர் வந்து கொடுங்குன்றநாதர் திருக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. மலை மேலே வந்து ஒரு முருகன் கோயில் இருக்கு, அது போக ஒரு சித்தரோட ஜீவசமாதி இருக்கு, அதுக்கும் போக மேலே ஒரு தர்கா இருக்கு. தர்காவும் கோயிலும் ஒன்றாவே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த மலை ஏற போகிறோம், பிரான்மலை. இது எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி சண்டே, அதனால் நிறைய பேர் வந்துட்டே இருக்கிறாங்க, கூட்டமாகவே இருக்குது, அதனால் பாதைகளும் பக்காவே இருக்குது. நான் ஏற ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லாமே பாருங்கள், எப்படி ஏறணும், இங்கே என்னென்ன இடம் இருக்குது, இதை பற்றின வரலாறு, இது ஃபுல்லாமே நான் சொல்கிறேன். போகலாமா? அங்கே போகலாம். அந்த கல் பாதை முடிஞ்சோடனே மேலே வந்துட்டு இங்கே ஒரு கோயில் மாதிரி இருக்குது, இங்கே வந்து ஒரு சொனை மாதிரி இருக்குது. இப்போ அதெல்லாம் இந்த செடி கொடி இதெல்லாம் பறந்துருச்சு, தனித்தரில் ஆனால் சொனை இருக்குது. நம்ம மக்கள் தான் வாட்டர் கிணத்தை போட்டிருக்காங்க. இந்த கோயிலுக்கு பேர் வந்து பச்சை நாச்சியம்மன் திருக்கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அருவாள்லாம் இருக்கு, வாங்க பார்க்கலாம். சிரிப்பை கட்டிட்டு வாங்க. கருப்பு சாயமாக இருக்குது பார்க்க, பச்சை நாச்சியம்மன் கோயில் அப்படின்னாங்க. இங்கே நிறைய இடத்துல சூலாயுதம், அருவா, மணிகள்லாம் தொங்க விட்டுருக்காங்க. நிறைய மணிகள் தொங்க விட்டுருக்காங்க. அப்புறம் சேலைகள் இதெல்லாமே மரத்தில் போட்டிருக்காங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே மேலே ஏறி வர்றப்போ வந்துட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறலாம். வாங்க போகலாம். அருவா பாருங்கண்ணே, எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஒரு ஆள் உயரத்துக்கு கிட்டத்தட்ட, நான் 5.6, 5.7 நான் அந்தளவுக்கு இருக்கு. நான் ஒரு கோயில் காமிச்சேன்ல, அந்த கோயில் நீங்கள் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வலது பக்கம் அருணாச்சல சுவாமிகள் ஜீவசமாதிக்கு போகிற வழின்னு போட்டிருக்கு. இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே குளம் இருக்குது, இங்கிட்டிருந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. நான் அப்போ காமிச்சதோட இங்கிருந்து பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். இப்போ இந்த ஜீவசமாதிக்கு போகலாம் வாங்க. இது இப்போ கட்டப்பட்டதாக இருக்கணும், இது புதுசாக கட்டப்பட்டதாக இருக்கணும், ஒருவேளை கட்டிக்கிட்டு இருக்கணும். அவன் கட்டிகிட்டு இருக்கிறாங்க, மேலே எந்த வேலைப்பாடு முடியலை. இங்கே பாருங்களேன், அருணாச்சல சுவாமிகள் உள்ளுக்குள்ள, இங்கே பாம்பாட்டி சித்தர், இங்கே பிரபாகர சித்தர், மகாகுரு பரபிரம்மு. அதாவது சுற்றி கட்டியிருக்காங்க, உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில. ஸோ மெயின் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு
கஜலட்சுமி. மேலே சிவனா? ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருக்கிறாங்க இங்கே. ஓகே, இது யார் கட்டினாங்க அப்படின்னு கல்வெட்டு போட்டிருக்கு. ஓகே, ஏதோ ஒரு வீடு மாதிரி லாக் பண்ணி தான் இருக்குது, இங்கே ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல வந்து ஓய்வு எடுக்கிற இடம் இருந்துச்சு. உங்களுக்கு போகிற வழியில் வலது பக்கம் வந்து வருது, வாங்க பார்த்துட்டிங்கன்னா அப்படியே மேலே ஏறலாம். பாதைகள் நல்லா இருந்தாலோ, அதாவது தெளிவாக இருந்தாலோ, கல் பாதைகளாக இருக்கிறதுனால உங்களை சீக்கிரம் டயர்டாக்கும். அதனால் கண்டிப்பாக வாட்டர் கேன் வச்சுக்கோங்க, 2 லிட்டர் வாட்டர் கேன் கூட வச்சுக்கோங்க. நீங்கள் பெண்களாக இருக்கீங்க இல்லை குழந்தைகளை கூப்பிட்டு வரீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியம். வர்றப்போ கடைகள் இருந்தது, இன்றைக்கி சண்டே இருக்குது, எல்லா நாளும் இருக்குமான்னு எனக்கு தெரில, கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஆனால் வெயில் அந்தளவுக்கு தெரில. மணி சரியாக 12 மணி ஆக போகுது, வெயில் தெரில. வாங்க மேலே ஏறலாம். இந்த மாதிரி இடங்கள் வந்து ரொம்ப இதாக இருக்குது. வயசானவங்க இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஏறணும், ஈஸியாக ஸ்கிட் ஆகும். மலையில மிச்சினா ஈஸியாக ஸ்கிட் ஆகும். வந்துட்டோம், கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே ஏறிட்டோம். பக்கம் தான் வாங்க போலாம். இந்த மலைக்கு பிரான் மலை அப்படின்னு மட்டுமே பேர் கிடையாது, பரம்பு மலை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பாரி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு பரம்பு மலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து பரம்பு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு பரம்பு நாடு அப்படின்னா, அந்த காலத்தில் வந்துட்டு பாண்டிய நாட்டுக்கு கீழே இருந்தது, பாண்டிய நாட்டு பக்கத்தில் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 300 ஊர்களை வந்து உள்ளடக்கியது வந்து பரம்பு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாரி நாடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, பாரி மன்னன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்னு சொல்கிறோம்ல, அந்த பாரி மன்னனோட ஆட்சி பண்ண இந்த ஊர் இதான் பரம்பு நாடு, இல்லை பாரி நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பாரி மன்னனை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டில் வந்து வாழ்ந்த மன்னன். இந்த இடத்த வந்து ஔவையாராக இருக்கட்டும், நக்கீரன், கபிலர், இன்னும் நிறைய பேர் வந்து பாடியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு பாரிமன்னன் யார் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கடையேழு வள்ளல்கள் வந்து முக்கியமான ஒருவர், வள்ளல்கள் கடையேழு வள்ளல்கள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாரி, காரி, ஓரி, ஆய், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பேகன் இவங்கள இருக்காங்கள்ல, இதுதான் பாரி. எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் போய்கிட்டு இருப்பாராம், அப்போ ஒரு முல்லை கொடி வந்துட்டு படர்றதுக்கு, படர்ந்து போகிறதுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் இருக்குமா, அதுக்காண்டி அவர் போன தேரையே கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அவர் அவ்வளோ பெரிய வள்ளல், அவர் ஆட்சி புரிஞ்ச இந்த ஊர் பாரி நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலைக்கு பேர் வந்துட்டு பரம்பு மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறி வந்துட்டோம், இன்றைக்கி வெயில் இல்லாதனால இப்போ உட்காந்துருக்குறோம். அப்படியே கொஞ்சம் மேலே ஏறலாம், கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஏறிட்டே தான் இருக்கிறாங்க, வாங்க சீக்கிரம் ஏறிடலாம். நான் கிட்டத்தட்ட ஏறிட்டேன்னு நினச்சேன், ஆனால் இதுக்கு மேலே ஒரு மலை மாதிரி இருக்குது. மேபி ஒரு 1/2 மணி நேரம் ஆகலாம்னு நினைக்கிறேன். தெரியுதா, டாப்பில் இருக்குது. இந்த படிக்கட்டுகள் தான் டயர்டாக இருக்குது காலை. வாங்க போகலாம், ஒரு 1/2 மணி நேரத்தில் போயிடலாம் நினைக்கிறேன். வாங்க போகலாம். உள்ளுக்குல வரும்போதே வந்துட்டு பிள்ளையார் கோயில் இருக்கு, வெற்றி விநாயகர் கோவில். இதை கும்பிட்டுட்டு போகலாம், கும்பிட்டுட்டு கிளம்புங்க. மலையோட உச்சிக்கு வந்துட்டேன், இங்கிருந்து பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருக்கு.
நல்லா இருக்குங்க. பாருங்களேன் அழகா இருக்கு. கூட கட்ட இங்க பாருங்க, இங்க தெரியுதா வீடு எல்லாம் எவ்வளவு சின்னதா தெரியுது பாருங்க வீடு எல்லாம். இந்த பக்கம் அப்படியே மலைகள் பாருங்களேன், வேற லெவல்ல இருக்கு. ஃபுல்லாக கடைசி வரைக்கும் தெரியல தெரியல, ஆனால் என்னால் ரொம்ப தூரம் பக்கப்படுது. ஒரு நாலு அஞ்சு அது அடுக்கடுக்கு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மலையோட உச்சியில் வந்துட்டு ஒரு முருகன் கோயில் இருக்கு. இப்போ இந்த மலை உச்சியில் இருக்கேன். அது போக இங்கே ஒரு தர்காவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த இது வாங்களேன், இந்த முருகன் இதை பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், வேல்லாம் வச்சுருக்குறாங்க, விளக்கேற்றுவாங்க போல. ஆ கால் சுடுது. இது நந்தி சிலை, ஆனால் உடைக்கப்பட்டிருக்கு. அற்புதமாக இருக்கு. இங்கே இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கே இந்த மணி இருக்குல்ல, இந்த மணி வந்து நம்ம அடித்தோம் அப்படின்னா இங்கேருந்து அது ஒரு கிலோமீட்டர் சொல்லுவாங்க, ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டரோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த இது போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது உண்மையானு தெரில, ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த காற்று இதெல்லாம் அற்புதமாக இருக்குது. காற்று நிறைய அடிக்குது. மைக் யூஸ் பண்ணுற இருந்தாலும் கேட்கும்னு நினைக்கிறேன். ஆடியோ குவாலிட்டி எப்போ இருக்குது அப்படின்னு வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே வந்தீங்கன்னா ஓய்வு எடுத்துகிட்டு தர்கா, தர்காக்கு தான் நிறைய பேர் முக்கியமாக வர்றாங்க. வாங்க இப்போ தர்காவில் போய் பார்க்கலாம். மேல இங்க இருந்து பாக்குறப்ப கீழே உங்களுக்கு ஒரு சின்ன கோயில் தெரியும், கேமரால தெரியுதான்னு தெரியல. அங்க ஒரு கோயில் தெரியும், அதுதான் வந்துட்டு அந்த சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் வந்து தேவாரம் பாடப்பெற்ற ஒரு கோயில், ஒரு முக்கியமான ஒரு கோயில் அப்படின்னு சொல்ல அந்த சிவன் கோயில். அந்த 274 தலங்களில் கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஒரு தலம், 195வது 196வது ஒரு தலம்னு நினைக்கிறேன். இது ஒரு அற்புதமான தலம். இது முழுக்கவே பாரி நாடு, பாரி மன்னன் ஆண்ட நாடு அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய ஒரு மன்னன், அவர் ஆட்சி செஞ்ச ஒரு இடம். மூவேந்தர்கள் இருக்கிறப்பே வந்துட்டு இவர் புகழ் அந்த காலத்தில் ஓங்கி இருந்தது வந்து ரொம்ப ஆச்சரியமானது. ஒன்று ஒரு பின்குறிப்பு என்னென்னா, பாரிக்கு வந்து 2 மகள்கள் இருந்தாங்களா, அவங்க பேர் தான் வந்து அங்கவை சங்கவை அப்படின்னு சொல்லுவாங்க. போலாருது இந்த இடத்துலேருந்து ஒரு நீர்த்தேக்கருக்கு ஓது செய்யும் இடம் போட்டிருக்காங்க. அங்கே தர்கா இருக்கு. இங்கே செருப்பு கழட்டி விட்டுட்டு போகலாம். நீங்கள் மேலே வந்தீங்கன்னா வந்துட்டு மேலே இங்கே கோயிலுக்கு போங்க, தர்கா பாருங்கள். வர்றதுக்கு குடிக்கிற தண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு வழிபாடு பண்ணிவிட்டு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான இடம். எப்படி சொல்கிறது, ஒரு மத வேற்றுப்பா பாட்டு எதுவுமே இல்லாமல் எல்லாமே இங்கே ஒன்றா இருக்கலாம். வந்துட்டு நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொறுமை கீழே இருக்கலாம். அவ்வளோதான் கேஸ். இப்போ வந்து நான் இறங்கிட்டேன். ஏறதுக்கு வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நீங்கள் ஏறதுக்கு எவ்வளோ ஆகும்னா உங்களோட உடல் வலிமையை பொறுத்தது, அதுக்கப்புறம் மன வலிமையை பொறுத்தது. ஆவரேஜாக 1.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஆகும். இறங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்குள்ளேயே இறங்கிடலாம். அப்படி மிஞ்சி போச்சுன்னா உட்காந்து இறங்குனா 2.5 மணி நேரம். போகிற வழியில் நிறைய கடைகள் இருக்குது, பாதைகளும் அற்புதமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக ஏறிடலாம். இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸை நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸாக இருக்கும். மேலே வந்துட்டு ஒரே இடத்துல தர்கா இருக்குது, அப்புறம் ஒரு முருகன் கோயில் இருக்குது, இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க, அப்புறம் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் தர்காக்கும் போய் பார்க்கலாம். நாளாக உள்ளே போய் ஷூட்லாம் பண்ணேன், யாருமே எதுவுமே சொல்லலை. பண்ணுங்கள் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க.
ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் நினச்சா ஸ்பிரிச்சுவல் பிளேஸ், இல்லை நீங்கள் ஒரு ட்ரெக்கிங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிவகங்கையில் இது வந்து ஒரு அற்புதமான இடம். நான் கூகுள் மேப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எப்படி வரணும்னு செக் பண்ணிக்கங்க. அப்படி வாங்க, பஸ்ஸஸ் வந்து எனக்கு அந்த எக்ஸாக்ட் ரூட் இது வரைக்கும் தெரில. நீங்கள் சிங்கமுனரி வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு வரலாம், ஆட்டோ இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.